பார்க்க எங்களுக்கு புத்தி, ஞானம், அறிவு, எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயத்துல பிரகாசமுள்ள மெனக்கண்கள் உண்டாகும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். எனக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, விளங்கிக் கொள்ள கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுங்க. கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்யும்படி, இயேசுவின் உதவி செய்யும்படி தேவ கரத்துல யாவையும் கொடுத்து இயேசுவின் நாமத்துல சொல்லிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த கிழமை என்ன பார்த்தோம்? கடந்த கிழமை என்ன பார்த்தோம்? சந்தமா 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 கெரியா கெரியா, நீங்க டைம் எடுத்தீங்கன்னா எனக்கு டைம் போயிடும். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய, வளர்ச்சி காணப்பட வேண்டிய இடங்கள். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த இடங்கள், எத்தனை இடம் பார்த்தோம்? அஞ்சா. யார் சொன்னது அஞ்சு? யார் சொன்னது அஞ்சு? கையெழுத்துங்க. அல்லேலூயா. அவ சண்டே ஸ்கூல்ல வர லேட்டா போயிட்டு வந்தீங்க இல்லையா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பாக்குறாங்க? ஒன்பதா? இது ஆறு ஓவர் ஆயிருக்கு. பரிபூரண மேடு, ஏடு தான் பார்த்தோம். ஆமே. அதுக்கு கீழே சின்ன சின்ன குட்டி குட்டி எல்லாத்தையும் நீங்க ஒரு தனி போஸ்ட் போட்டு எழுதிட்டீங்க போல நடக்குது. ஆமே. சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆவிக்குரிய பக்குவம், பக்குதல் அடைந்து பக்குவம் அடைவது. ஆமே. ஆவிக்குரிய பக்குவம் அடைதல், அது எப்படி பெறுவது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய பக்குவத்தை எப்படி பெறுகிறது? போன முறை பார்த்தோம் ஆவிக்குரிய வளர்ச்சி, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஆவிக்குரிய பக்குவம் அடைதல், அதை எப்படி பெறுவது? ஆமே. அல்லேலூயா. வளர்ச்சியை பற்றி பார்த்துட்டோம், ஆனால் கற்றுக்கொண்டு கார் ஓட வேணும் என்ற ஆசை இருக்குது, லைசன்ஸ் எடுக்க வேணும்ன்ற ஆசை இருக்குது, ஆனால் என்ன செய்யணும் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு? வளர்ச்சி எங்கே காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் இயேசுக்குள்ள பிறந்த உடனே வளர்ச்சி
வளர்ச்சி வரும் என்று சொல்ல முடியாது. குழந்தை பிறந்த உடனே அதை நாங்கள் தாய் தகப்பன் தாராட்டி பாலூட்டி சீராட்டி அதை கழுவி துணைச்சு வளர்க்க வேண்டும். அப்படித்தான் இந்த ஆகிய கர்த்தரும் அவர் நாங்கள் வளர்கிற காலம் வரையில நாங்கள் வளர்கிற காலம் வரையிலே அவர் தாலாட்டி பாலாட்டி சீரூட்டி எங்களுக்கு பாலூட்டி தன்னுடைய வசனம் ஆகிய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை கொழுக்க வைக்கிறார். ஆமென். எங்களை பயிற்சி கொடுக்கிறார். நாங்கள் எழுந்து நிற்கத்தக்கதாய் எங்களுடைய கால் எங்களுடைய பெலத்தில நிற்கத்தக்கதாய். அதாவது மனுஷன் தன்னுடைய பெலத்தில குழந்தையாயிருந்து வளர்ந்து வருகிற போது எப்படி எப்படியெல்லாம் காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்டீபன் பிறந்த போது குழந்தையாய் இருந்தார். டேனியல் பிறந்த போது குழந்தையாய் இருந்த காரியங்கள் இப்ப அந்த பிள்ளைகள் செய்கிறதில்லை. அல்லேலூயா. குழந்தையாய் இருந்த போது தவண்டு விளையாடினார்கள், இப்பொழுது கால் ஓடுகிறார்கள். அல்லேலூயா. மாற்றம். இதே போல ஆவிக்குரிய வளர்ச்சியில எங்களுக்கு நாங்கள் பக்குவம் அடைய வேண்டும். எதுல? நாங்கள் ஞானசாரம் எடுத்துட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆக்கிட்டோம், ஆராதனைக்கப்பட்டோம், இப்படியே நாங்கள் நிற்க கூடாது, புருஷராக வேண்டும். அப்படின்னா என்ன? எப்ப பிரசங்கம் பண்றது, எப்ப துதி செய்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள உடனே வரும். இதுக்கு முதல்ல நீங்க எப்ப அற்புதம் செய்ய போறீங்க? அப்பாவுடைய நாமத்துல எப்ப பிசாசத்துறது போறீங்க? அப்பாவுடைய நாமத்துல எப்ப நீங்க முடவனை தூக்கி விட போறீங்க? அப்பாவுடைய நாமத்துல குருடனுடைய கண்ணை எப்ப நீங்க திறக்க போறீங்க? இது வளர்ந்த பிள்ளைக்குரிய அடையாளம். அல்லேலூயா. எங்களுடைய எண்ணம் நினைவு சிந்தனை எல்லாம் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கடந்த கிழமைக்கு முதற்கிழமை என்று நினைக்கிறேன் வளர்ச்சி படிப்படியாக வர வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இல்லையா? கடை போன கிழமையா பார்த்தோம் வளர்ச்சி. அதே மண்ணை போட்டு இப்படி இப்படி நினைக்கிறீங்க, போய் பார்க்க இல்லை. எங்க நேரம் எக்ஸாம் இருக்குது. வீட்டு பிரச்சனை ஒரு பக்கம், அவன் வீட்டுல வெளு பண்றான், இன்ஜார பக்கம் வீட்டுல இரண்டான், அவன் கட்டன்றான், இதை கட்டன்றான், அதை செய் இதை செய், இனி அதை விட்டு பள்ளி கொடுத்தால வீட்டை வந்தா சமைக்க வேணும். அவ்வளவு பிரச்சனை. டெலிபோன் வார டெலிபோனை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இதையே எல்லாம் பார்க்க யோசிப்பேன். நேரம் இருக்கு எங்களுக்கு? நேரம் இல்லை. நீங்க நேரம் இல்லையேண்டாங்க இருக்கண்டாங்க. உங்களுக்கும் 24 hours, எனக்கும் 24 மணி தியானம் தான். ஆமே. இதுல கூட்டவும் படாது, குறைக்கவும் படாது. அல்லேலூயா. கர்த்தர் தனக்கு தன்னுடைய இஷ்டப்படி தான் எங்களுக்கு அள்ளி தகர. ஆனா 24 மணி தியானம் 24 மணி தியானம் தான். வாரத்துல 7 நாள் தான். ஒரு வருஷத்துல 366 தான் இல்லையா? 346 365 நாள் இல்லையா? 365 365 நாள் ஒரு வருஷத்துல. ஆனா 4 வருஷத்துக்கு ஒரு முறை 28 நாள் 29 நாளாய் மாறும். ஆமே. அல்லேலூயா. இதை விட கூடவும் மாட்டுது, குறையவும் மாட்டுது. ஆமே. சில பேருக்கு ஆயுசு நாட்கள் 10, சில பேருக்கு ஆயுசு நாட்கள் 95, சில பேருக்கு ஆயுசு நாட்கள் 75, சில பேருக்கு ஆயுசு நாட்கள் 960 மாந்திருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமேன். அதனால்தான் மோசே 90வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், தேவனே எங்களுடைய ஆயுசு நாட்களை நாங்கள் எண்ணக்கூடிய கிருபையை தாரும். அல்லேலூயா. நம் மோசைக்கு தெரியும், முதலிலே அப்படித்தான் வயசு இருந்தது. ஆண்டவர் 120 கடைசியா என்ன செய்து விட்டார்? 70 அல்லது 80 கொண்டு வந்து முடிச்சுட்டார். ஏனென்ற ஆண்டுகளுக்கு அவ்வளவு ஆசை, என்ன பிள்ளைகளை என்னோட வந்திருக்கணும், சீக்கிரம் வர வேண்டும். ஆமே. அதே இருக்கு காதலி ஐயோ ஆண்டவர் 70 வயசு 80 வயசு ஆகிட்டேன், நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். என்ன ஆண்டவர் வயசை குறைச்சது? இன்னும் ஒரு காரணம், என்ற பிள்ளை பூமியில இருந்து வேதனைப்படக்கூடாது, என்ற பிள்ளை பரவ சீக்கிரம் வர வேண்டும். கரங்களை தள்ளி கட்டணமாக 9வது 9வது வருஷம். ஆமே. அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது 70 80, அதிலும் தமிழனாக இருக்கிறபடியான 50 40 தெரியாது. அல்லேலூயா. அல்லது 70 60 தெரியாது. மொத்தத்துல அந்த அந்த அடித்து போகிற அந்த மகிமையை விட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய மகிமை இப்படித்தான் நான் அதை வியாக்கியானம் பண்றேன். ஆமே. என்ற பிள்ளை சீக்கிரம் எங்களுக்கு வர வேணும். அல்லேலூயா. கடைக்கு போயிட்டு ஒரு மணி தியாகம் செஞ்சுட்டு அங்கேயும் போ நிக்கிறீங்க வீட்டுல இந்த பூமியிலே இந்த அடி. அப்ப கர்த்தர் எந்த அடி அடிப்பார்? அல்லேலூயா. 900 வருஷத்தை ஆண்டவர் 70 வருஷம் ஆக்கிட்டார். கரங்களை தட்டி அப்பா நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆமத்துக்கு வளர்ச்சி. தேவனுடைய வார்த்தையில பக்குவத்துல குழந்த பிள்ளைத்தனத்தை விட்டுட்டு வளர்ந்தவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆமே. அதுதான் தேவனுடைய விருப்பமும், தேவனுடைய சித்தமும், தேவனுக்கு பிரியமுமானதாக இருக்கிறது. ஆமென். அடுத்தது ஆவி
ஆவிக்குரிய பக்குவம் அடைதல். அடுத்தது இரண்டாவது காரியம் எப்படி பெறுவதென்று சொன்னால், ஒன்று கொரிந்தியர் 14:20 வாசிங்க. நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாகிறாதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பக்குவம் புத்தியில தேறினவர்களாக இருக்க வேண்டும். எந்த புத்தி? களவெடுத்து போட்டு பிடிபடாமல் இருக்கிற புத்தி அல்ல, கொலை செய்து கொண்டு தன்னை மறைச்சு கொண்டு ஒழிச்சுட்டு அதான் உலகத்தில் நடக்குது, இந்த புத்தி இல்ல. தீமை செய்கிறதுல நாங்கள் புத்தியினராக இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தையில சொசிங்க என்னத்திலையா? துர்க்குணத்திலோ சகோதரரை நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாகிறாமல் துர்க்குணத்தில, துர்க்குணத்தில் நீங்கள் குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூளை இல்லாதவன், புத்தி இல்லாதவன், யோசிக்காதவன், கடவுளுக்கு பயப்படாதவன், பாவத்தை பாவம் என்று உணராதவன் தான் கொலை பண்ணுவான், களமெடுப்பான், வேசித்தனம் செய்வான், பொல்லாந்து செய்வான். தேவனை குறித்து அறிவுடையவன் நான் அப்படி செய்தால் இந்த இயேசுக்கு நோக்கம் மட்டும் செய்யாமல் இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அப்ப நாங்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில பக்குவம் அடைய வேண்டும். எப்ப என்று சொல்லி சொன்னா, குழந்தைகளை போல இருப்பதுமா? குழந்தைகளை போல குழந்தைகளுடைய குழந்தைகளை இருக்கிறதை விட்டுட்டு புத்தியீனமான காரியங்கள், பாவமான காரியங்கள் செய்யறதுல நாங்கள் புத்தி இல்லாதவர்களா இருந்துட்டு போகலாம், நல்லது. ஆனால் தேவனை தேடுற அறிவில் நாங்கள் புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை அல்லேலூயா. குட் மார்னிங். நான் நித்திரியா, நீங்க நித்திரியா? இல்லை நான் செல்றா, நீங்க செல்றா? ஏதோ ஒன்று நடக்குது. கர்த்தருக்கு சோதனை, எது நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே, அல்லேலூயா. புத்தி இனத்துல குழந்தையா இருக்க வேண்டுமா? ஆனா நாங்கள் என்னமா புத்தி இனத்துல இல்ல, புத்தியில குழந்தைகளா இராதே. வாசிங்க. குழந்தை பிள்ளை தீமை செய்யுமா? அதிலே எங்களை ஆண்டவர் என்னமா புத்தி இல்லாதவர்களுள்ள நடந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை, என்ன குழந்தை பிள்ளை தீங்கு செய்யாது. ஆனால் மலர்ந்த பிள்ளை என்ன செய்யுது? தீங்கு செய்யக்கூடாது என்றதான் தேவனுடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு பூமியில தீங்கு தான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார், தீமையான காரியத்தில் நாங்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தீமையான காரியங்களை நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்தால் தேவனுக்கு இது பிரியமில்லாத இயேசுவை மறுபடியும் நான் சிலுவையில் அறைகிறேன் என்ற உணர்வு எனக்கு வர வேண்டும். ஞானத்தில் நாங்கள் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தீமை செய்யக்கூடாது. ஆமே, நன்மை செய்ய பழக வேண்டும். ஆமே, நல்லது செய்ய பழக வேண்டும். ஆமே, நாங்கள் செய்கிறோம், ஆனால் தேவனுக்கு முன்பாக இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தீமையான காரியங்கள் பாருங்க, சில பேரை பார்த்தீங்கன்னா மனமன மனண்டு எதுவெல்லாம் கதைச்சிட்டு, ஐயோ நான் ஏன் கதைச்சேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் அப்படி கதைக்க கூடாது. ஆமே, அல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேணும், தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேணும். அப்பொழுது பரிசுத்தமான தேவனங்களை விட்டு விலக மாட்டார். ஆமே. ரோமர் 16:19 வாசிங்க, சி இருக்க வாசிங்க. ரோமர் 16:19 சி. அல்லேலூயா. இதைத்தான் நான் சொன்னேன், நன்மைக்கு நன்மை செய்யறதுக்கு நீங்க முந்தி கொள்ளுங்க, நன்மை செய்யறதை தேடி தேடி செய்யுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தீமை என்ன, தீங்குக்கு தீங்கு செய்யாமல் இன்னும் ஒரு இடத்துல அவருடைய வேதம் சொல்றது, யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குதல் அவருடையது, நானே பதில் செய்வேன். ஆமே. அதனால நாங்கள் என்ன சொல்றோம், நன்மை செய்யறதுக்கு நாங்கள் பெஸ்ட் கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி எல்லாம் இருக்குத்தானே. எந்த கிளாஸ்? இந்த நம்பர் 1 மறக்கிறது, நம்பர் 2 மறக்கிறேன் எல்லாம் இருக்குத்தானே. நாங்கள் நம்பர் 1 இருக்கோம். இதுல நன்மை செய்யறது ஆமே, நன்மை செய்கிறதுல நாங்கள் நம்ப பண்ணா இருக்க வேண்டும், தீமை நாங்கள் செய்யக்கூடாது. ஆமே. திருப்பி வாசிங்கது ரோமர், அப்ப நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாய் பேதை உள்ளவர்களாய், மூளை இல்லாத புத்தி உள்ள, புத்தி இருந்தாலும் ஏதாவது செய்யலாம். அப்ப தீமையான காரியத்துக்கு புத்தி இல்லாதவர்கள் போல நாங்கள் இருக்க வேணுமா? நன்மை செய்கிறதுக்கு ஞானியாகி போன கர்த்தர் அவர்களுக்கு நன்மையைத்தான செய்தார்.
அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல எல்லாத்தையும் உண்டாக்கி, எல்லா கனிமரங்களையும் உண்டாக்கி, நன்மை தீமை உண்டாகிற செய்ய கொடுக்கக்கூடிய அந்த கனியையும் உண்டாக்கி கர்த்தர் சொன்ன, இதை மட்டும் சாப்பிடாத ராசா, இதை மட்டும் சாப்பிடாம எல்லாம் சாப்பிடுன்னு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார். அவர் வாயில இருந்து புத்தி வந்தது. ஆனா மனுஷன் தீமை செய்யறதுக்கு மூலிய பாவிச்சபடியால அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். தீமை செய்யறதுக்கு ஆண்டவர் சொன்ன சாப்பிட வேண்டாம்னு அவனுக்கு சாப்பிடுறதுக்கு தான் புத்தி வந்தது. அது பேதமையா இருந்திருக்கணும். கர்த்தர் சொன்னார்னா கேட்டு அப்படியே இருந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து மைக் பிடிச்சி கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு மற்றவர் சொல்லித்தர வந்து வேற உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அல்லேலூயா. இதன் தோட்டத்தில் பணத்தை சாப்பிட்டுக்கிண்டு சும்மா அப்படி ஏதேற்று போய்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தரா ஏதேனையும் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கின காலத்துல சிவன் இருந்தது. வேதத்துல வாசிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வானத்தை பூமியை உண்டு பண்ண எல்லாத்தையும் உண்டு பண்ணு சொன்னா நிலத்தை ஒன்றும் வேலை இல்லையா? ஏன்னா மழை பெய்யாது இருந்ததாம். பிறகு பனிதான் அங்க பூமியை நினைச்சது. அதுக்கு பிறகுதான் விதையடையா முளைக்க தோணுது இல்லையா? அப்ப சினோப்பு வந்தது. பாவம் பெருகின போதுதான் நான் நினைக்கிறேன். ஆமே அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல சினோ இருக்கு இல்லை பாருங்க. சினோ வர போகுது. நேற்று வீட்டில் குளிருதுன்னு சொல்லி நாங்கள் கீட்டர் போட்டோம். கீழே வரம பூம்பா போட்டோம். வீடு குளிர்ந்து எந்த குளிர் வந்தது? பாவத்தின் சம்பளம் வேதத்தில் உள்ளது எழுதப்பட்டிருக்கிறது. விசப்பனையினால நான் உன்னை பாதிப்பேன். அல்லேலூயா. விசப்பனின்னா என்ன? சில வீடு உங்களுக்குல இப்ப எல்லாம் நோவேல விசப்பனி எல்லாம் இல்லை. நாங்க வந்த காலத்துல நீங்க வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசப்பனி அப்ப இருந்தது கிட்டத்தட்ட விசப்பனி. ஆமே. நான் எல்லாம் உலக சிங்கோஸ்ல இருக்கிற போது, சிங்கோஸ் போடிங்க அந்த பூலியல்ல இருந்த போது, காலம் கடையில வேலைக்கு போறதுக்கு 6:30 நிற்பேன். இப்படித்தான் உடுப்பு போட்டிருந்தாலும் இந்த கையெல்லாம் குத்து குத்து குத்தி விரைச்சு கை குளோஸ் தாலேனா குளிர் வந்து நடுங்கி நடுங்கி எப்ப பஸ் வரமாட்டு பாத்திரம் அந்த நேரம் பார்த்து பஸ் வராது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த பஸ் பிந்தி வந்தா கூட ஏதோ ஒரு மணித்தியாலும் பிந்துறது மாதிரி இருக்கும். அவ்வளவு பயங்கர குளிர். விசத்தனையினால உன்னால தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, உலகத்து பிள்ளையா இருந்தாலும் எல்லாருக்கும் சமந்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்து ஜனத்துக்கும் மரணம் ஒரு நாள் வரும். மரணத்திலே ஆண்டவர் வித்தியாசம் புரிவிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திற்கும் உலகத்தின் பிள்ளைகள் நரகத்துக்கும் அங்கே தள்ளப்படுவார்கள். ஆமே. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொன்ன. யாரை பார்த்து சொன்னார் உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு? உலகத்தை இருக்கிறவங்களை பார்த்தா சொன்ன. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க தான் அந்த வசனம் தெரியும். மற்றவனுக்காருக்கு தெரியும். இயேசுவை அறிந்தவனுக்கு தான் அந்த வசனம் தெரியும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திட்டம் கொள்ளுங்க. நான் உலகத்தை சிலுவையில மரணம், மரணம் வந்து உயிரை ஒப்பு கொடுக்கும் வரையில உபத்திரவம் தான். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டா உங்களையே போய் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க படுத்து உல்லாசமா பார்த்து மேல ரெண்டு கீழே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா. கர்த்தர் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு ஆகார் குத்தி குத்தி அணையினம். யார் யார் கர்த்தர் இடத்துல என்ன மகள் போயிருக்காள், என்ன பிள்ளை போயிருக்காள் சந்தோஷப்படுகினம். யார் யார் தேவனிடத்துல இவள் போயிருக்காரு சந்தோஷப்பட்டு விசுவாசிச்சு மனந்துருவானு மேல இருந்து கர்த்தரோட சேர்ந்து நீங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமே. மரணம் வருகிற போது கர்த்தருடைய பார்வைகள் உள்ள மந்திரம்னு நான் விசுவாசிக்கிறேன். நானே அதனாலதான் தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கிற போது தேவன் பாத்திர வண்ணமாய் பார்த்து ஜெபிக்கிறதற்கு. அல்லேலூயா. அதனாலதான் கண்ணை முழுங்க கண்ணை முழுங்கன்னு சொல்றது. சபைகளுக்கு போனீங்கன்னா சொல்ல கண்ணை முழுங்க கண்ணை முழுங்க ஒருமனை போடுறதுக்கு ஒருமனை பட்டாத்தான் நாங்கள் தேவனோடு அங்க இணைய முடியும். இணைந்தாத்தான் அந்த இணைகிற அந்த காரியம் தான் ஆவிக்குரிய பக்குவம் அடைதல் எப்படி என்று அங்க நாங்கள் கற்றுக்கொள்ள பிராக்டிஸ் பண்ணலாம். அல்லேலூயா. இல்லாட்டா கண்ணை மூடிக்கணும் இப்படியே நின்றீங்கன்னு சொல்லி கண்ணை திறந்து இப்படியே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிலவங்கள அங்க நடக்கிற காரியம் தான் கண்களுக்கு தெரிய முடியும். ஒருமனப்பட முடியாது. ஆனா ஒருமனப்பட்டுட்டீங்கடா நீங்க கண்ணை முடிச்சிருந்தாங்க கண்ணை மூடி இருந்தாங்க உங்களுக்கு இங்க நடக்குது ஒன்றுமே தெரியாது. ஆமே. பக்கத்துல இருக்கிறாங்களுக்கு பார்த்தா என்ன இருந்து இருந்துட்டு அவன் கண்ணை திறந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய கண் இங்கே இருக்கிறாங்களை பார்க்காது. ஆவிக்குரிய பக்குவம் உங்களுக்கு வந்துட்டபடியால தேவனை போல பார்ப்பீங்க. அல்லேலூயா. தேவனை போல பார்ப்பீங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் எபேசியர் 4:13 வசனம். எபேசியர் கொஞ்சம் சீக்கிரமாக முடிப்போம். இந்த பிள்ளை ஒன்று விரும்பப்படினால அவர் கீழே எங்களோட வந்து டீ குடிக்க விரும்புறப்படினால சீக்கிரமாக நாங்கள் பார்த்து முடிப்போம். அல்லேலூயா. எபேசியர் 4:13 வசனம் எபேசியர். சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை நேயராகவும் சிலரை நேயராகவும்
நிவாசிங்க அவர் சிலரை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அல்லேலூயா. ஒரு சபையில அஞ்சு வகை ஊழியங்களை யார் ஏற்படுத்தினது? கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பக்குவம் அடைந்தவர்களை கர்த்தர் அங்க ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள நாங்கள் பக்குவம் அடைகிற போது, நாங்கள் அந்த பக்குவத்தை பெற்றுக் கொள்கிற போது, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதங்கள் இந்த ஐந்து. ஆமே. இந்த ஐந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆவிக்குரிய பக்குவம் அதை அடைதலை நாங்கள் பெற்றுக் கொண்டதால் இதுக்குள்ள வரலாம். ஆமே. அப்ப சபையில ஐந்து வகை ஊழியங்கள் காணப்பட வேண்டும். அப்ப காணப்பட வேண்டும் என்றா எங்க இருந்து அந்த ஊழியம் வரும்? எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துல இருந்து வரும். அடக்கத்தர் யார்கிட்ட கொடுப்பார்? அத பக்குவம் அடைந்தவர்கிட்ட, பக்குவம் அடைந்தவர்கிட்ட தான் கொடுப்பார். ஆமே. அல்லேலூயா. குழந்தைத்தனமா இருக்கிறவங்க கொடுக்க முடியுமோ? கார்ச்சாவியை கொடுக்கலாமா? டேனியல்ட கார்ச்சாவியை கொடுக்கலாமா? கார்த்திரப்ப கொடுத்தா என்ன நடக்கும் டேனியல்ட? இப்ப டேனியல் எனக்கு பக்கத்துல இருந்து எட்டு வயசு டேனியல், ஒன்பது வயசு ஆகுது இல்லையா? இப்ப இருந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட், நீங்க சொல்லும் போது நான் போடுவேன். இப்படி அவர் போட்டு கொண்டு இருக்கிறார். இப்படி அவர் கீழே போகிறார்ன்றதுக்காக காத்திரப்ப கொடுக்க முடியுமோ? இல்ல, பக்குவம் அடையவில்லை. ஆனா கார்த்திய கொண்டு லைசன்ஸ் இருக்கிறவர்கள்ட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயரை அவர் போடுவார், செகண்ட் இயரை அவர் போடுவார், தேர்ட் இயரை அவரே போட்டு அவரே ஓடுவார். அல்லேலூயா. பக்குவம் அடைந்த பிள்ளை. இதே போலத்தான் என் ஆண்டவர் தன்னுடைய சபையில ஐந்து வகை ஊழியங்களை வைத்திருக்கிறார். அந்த ஊழியம் எங்கள் மத்தியில கிரிகை நடக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடைகிற போதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, பக்குவம் அடைந்த தன் பிள்ளைகள் இடத்துல அவருடைய சித்தப்படி, அவருடைய அழைப்பின்படி அந்தந்த பிள்ளைகளை அந்தந்த காரியங்களை கொடுப்பார். ஆமே. கொடுத்து அவர்களை கொன்று சபையை பக்தி விருத்தி அடைவதற்காக அதை செய்ய பண்ணுவார். அவரை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், ஆண்டவர் எப்பொழுது இதை எனக்கு தருவதற்கும் நான் பெற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்கும்படி நாங்களும் நானும் நீங்களும் எப்பவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாட்டா ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஆயத்தப்படுகிற அந்த ப்ரோசஸ் தான் ஆவிக்குரிய பக்குவம் அடைதலை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. பார்த்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் பன்னிரண்டு இருபத்தெட்டு. அது என்னவாம்? எபேசியர் நாலு பதிமூன்று சொல்லுது, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இல்லையா? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி போனால் தான், அதுதான் தலையங்கம். சரியா? தலையங்கம் சொல்லி இந்த இந்த மூன்றாவது புங்க்த்துக்கு நான் எபேசியர் நாலு பதிமூன்றுக்குரிய புங்க்த் என்னவாம்? கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். முதலாவது குறிப்பிட்ட முதலாவது இது காரியம், குழந்தைத்தனத்துல மாற்றுதல், மாற்றம் பெற வேண்டும். இரண்டாவது ஒன்று கோவிய பதினாலு இருபதுல புத்தியில நாங்கள் தேர வேண்டும். சரியா? புத்தியில தேர வேண்டும் எழுதுறாங்களுக்காக சொல்லணும். மூன்றாவது எபேசியர் நாலு பதிமூணு இப்ப வாசிச்சாங்க என்னவாம்? கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகிற போதுதான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பக்குவம் அடைவோம். ஆவியானவர்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் எங்களை பக்குவப்படுத்தி காரியங்களை கொண்டு போறதுக்கு. கிறிஸ்து இயேசுவனுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றாட்டா நாங்கள் சும்மா மார்ந்து பிரியோசனா. அதான் நான் உங்களுக்கு முந்தியவர் கூட சொன்னேன், நான் ஏன் பிறந்தேன், ஏன் இருக்கிறேன் எனக்கு தெரியாத சாதலாம் என்று சொல்லி தேர்வு ஸ்கூல் எனக்கு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் தானே. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் வாழாட்டா, கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றாட்டா இருந்தேன் என்று யோசனை இருந்து கடைசியில நரகத்துக்கு தான் போக போறோம். இப்பவே போகலாம். அல்லேலூயா. இந்த மரமே கெடுக்குது, ஆண்டவர் சொன்னார். இந்த மரமே சும்மா நின்று இந்த நிலத்தை கெடுக்குது, தலைச்சு போடுன்னு சொன்னார். போன நிலமே நிலம் குறிச்சு கதைச்சோம் இல்லையா? அப்ப வேலைக்காரன் தோட்டக்காரன் என்ன செய்யறான்? ஆண்டவரே பறந்து பேசுகிறார். இயேசுவும் இப்படித்தான், எனக்காக உங்களுக்காக பிறகு ஒரு வருஷம் ஒரு சந்தர்ப்பம் தாங்க பிதாவே, நான் இந்த பிள்ளைக்கு சொல்லுறேன், என் உம்முடைய ஆவியானவரை கொண்டு நான் சொல்லுறேன், என் தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லுறேன், பக்குவம் அடையும் படி நான் சொல்லிக் கொடுக்குறேன், என் ஊழியக்காரனை கொண்டு நான் சொல்லுறேன், அப்பா ஒரு சந்தர்ப்பம் தாங்க, இந்த பிள்ளைக்காகவும் நான் சிரிப்பேன், ரத்தம் சிந்தினேன், என் கையை பாருங்க பிதாவே, என் காலை பாருங்க பிதாவே, என்னுடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் இப்பவும் பிள்ளைக்காக ஓடிக்கிட்டு இருக்கப்பா பாருங்கப்பான்னு கேட்கிற போது கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர், மனதுருக்கம் உள்ள தெய்வம், இறங்குவாரா இறங்க மாட்டார்?
மாட்டாங்க. தன் தகப்பனிடத்துல அப்பத்தை கேட்கிற மகனுக்கு பாம்பை கொடுப்பாங்க. பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இதுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதா தன்னுடைய பரிசுத்தாதிகளுக்கு தந்தே விட்டார். ஆமே அல்லேலூயா. இயேசு சொன்னார் தராமல் இருப்பார் ஆண்டு எங்களுக்கு அவர் தந்தே விட்டார். ஆமே அல்லேலூயா. தந்தபடியினால அந்த கர்த்தரின் மீது மனது உள்ள தெய்வம் அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் அவருக்குள்ள பக்குவம் அடைந்த நிமித்தம் தன்னுடைய நாமம் மகிமைப்படும். அவர் தன்னுடைய ஐந்து வகை ஊழியங்களை மோ இந்த பிள்ளை வளர்ந்துட்டாள் இந்த பிள்ளை வளர்ந்துட்டான் கருதுகிற போது இன்றைய காரியங்களை செய்கிற போது தேவதூதர்கள் அங்கு போய் அறிக்கை பண்ணுவார்கள். பிதாவுடைய சமூகத்துல தேவதூதர்களுக்கு முன்பாக இயேசுக்கு முன்பாக உங்களுடைய என்னுடைய நாமத்தை நாவல் அறிக்கை பண்ணுகிற போது பிதா மகிமைப்படுவார். இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி அவர்களை இன்னமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் முதல் பங்கு கர்த்தர். ஆசீர்வாதத்தின் முதல் பங்கு என்ன செய்வாராம்? இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி பிள்ளைகளை எல்லாம் நடத்தி அங்கே பழுதாப்பு புடுங்கி எங்களோட வீட்டிலே சில இல்ல மஞ்சள் அடிக்க முதல நான் புடுங்குறது சிலது காஞ்ச உடனே புடுங்கினா அதுக்காக சொல்ல லேசா வேணும் பிடிச்ச உடனே வந்துடும். கொஞ்சம் மஞ்சள் அடிச்சு போய்க்கிற இலையை நான் புடுங்குற போது அதை விடாது இழுத்துதான் வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு நோகும். இதே போலதான் இங்கே ஆண்டவரும் அல்லேலூயா. இழுத்து பிச்சு போடுவார். அழுகிற கொப்பு படுக்கிற கொப்பு சரியில்லாத கொப்பு கனி கொடுக்காத கொப்பு எந்தெந்த இடத்துல கள்ளத்தனம் இருக்கும் எந்தெந்த இடத்துல களவுத்தனம் இருக்கும் எந்தெந்த இடத்துல பரிசுத்தம் இல்லாத இழுத்து புடுங்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கண்ணுமே புடுங்கி பழக்கம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை கேட்கிறேன். கண்ணுமே புடுங்கல நோகுறதா இல்லது இன்பமா இருக்கிறதா? ஏவாள் பார்த்தா கனியை ருசிக்கிற சாப்பிடவே இல்லை அது பழம் பார்க்கிற போது இன்பமா இருந்ததா? உங்களுக்கு கண்ணுமே புடுங்குற போது என்ன இன்பமா இருக்கிறதா நோகுறதா? இதை மாதிரிதான் எங்களுடைய ஆண்டவர் அப்படி அப்படி புடுங்கி புடுங்கி எடுத்து நீங்களும் புடுங்கி புடுங்கி எடுத்து ஒரு மாதிரி லெவல் பண்ணி பார்க்கிறவனோ பார்க்கிறவன் வடிவா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். யாருக்காக புடுங்குறீங்க? கேட்டா சொல்லுவீங்க நான் எனக்காகத்தான். உண்மையில நீங்க புடுங்குறது மற்ற ஆளுக்காகத்தான் என்ன பொறுத்தவரை இல்லை. அல்லேலூயா. உங்களோட முகமே உங்களுக்கு தெரியாது. புடுங்கி என்ன கொடுக்காமட்டேங்க? கண்ணாடியில பார்த்தா தான் உங்களோட முகமே தெரியும். ஞாபகம் இருக்கா உங்களோட முகம்? இன்றைக்கு காலம் பார்த்த முகம் ஞாபகம் இருக்கா? படிவை இப்போ ஒரு பேப்பர் தான் கீறுவீங்களா? அப்படியே போட்டோ எடுத்த மாதிரி சரி போட்டோ எடுக்கிறத விடுங்க ஒரு 50% கீறுவீங்களா? கர்த்தர் என்ன முகத்தை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. முகத்தை புடுங்கி அதை புடுங்கி இதை அடிச்சு அதை அடிச்சு இதை செய்கிற போது மற்றவர்களுக்காகத்தான் நீங்க உங்களை அழகுபடுத்துறீங்க. அதுக்காக அழகா இருக்கக்கூடாது இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆவி ஆத்மா சரீரத்துல பரிசுத்தமா இருக்கணும். எங்களோட சரீரத்தை நாங்க குளிச்சு தோச்சு படிவா கழுவி கிழவி அதை கிளீனா வச்சிருக்கோம். கர்த்தர் வாழுகிற ஆலயம் யாருக்காக நான் என்னை அலங்கரிக்க வேணும்? கர்த்தருக்காக. அவன் இவன் பார்க்கணும்ன்றதுக்காக இல்லை. கல்யாணம் கட்டினா அப்புறம் புருஷன் பார்க்கணும்னு இறங்குறீங்க? நல்லது. கர்த்தருக்குள்ள என்னோட வேதம் சொல்கிறது உன்னுடைய ஸ்தலங்களை அவனை திருப்திப்படுத்துவதாக சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது. தெரியாத இப்பவே வாசித்து கற்றுக்கொடுங்க பின்னுக்கு உதவியா இருக்கும். என்னவா நீங்க தான் அவனை சந்தோஷப்படுத்த வேணுமாம். அவனோட சந்தோஷத்துல மயங்கி இருக்க வேணுமாம். அல்லேலூயா. அப்படி மயங்கி இருந்தா தான் அங்கே இங்கே போக மாட்டான். விட்டுட்டுனா டெலிஃபோன் அடிச்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற அங்கே இருக்கிறார் அம்மா அஞ்சாறு இருக்குது அண்ணா அங்காக தள்ளுது
இடையில நிற்கிறது எங்கேயாவது போய் துளியேண்டது. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா எங்களை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எங்களை அவர் எப்படி சுரட்சிக்க வேணுமோ சுரட்சித்து இருக்கிறார். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தி மகிழ்வார். அல்லேலூயா. அப்ப ஏற்ற காலத்துல உயர்த்தி அவர் மகிழ வேணும் என்று சொன்னார். நாங்கள் தான் எங்களை பக்குவப்படுத்த வேணும். அதை பக்குவப்படுத்தாத நான் முதல் முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷனை உருவாக்கி எடுக்கிறதுக்கு தான் கர்த்தருக்கு நாள் சொல்லுகிறது. ஆமே. ஒரு பிள்ளையை பெற்றா பாருங்க, இப்ப சீவனுக்கு 17 வயசு. ஆமே. வளர்த்தெடுக்க இப்படியா வளர்த்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு